ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். அதுக்கான வேலைகள் நிறையா இருக்கிறனால தான் வீடியோஸும் லேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம முன்னாடி போட்ட ஐபிஎல் அந்த வீடியோக்கு வந்து ரெஸ்பான்ஸ் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. ஸோ எல்லாருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா வீடியோக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம இன்ஃபர்மேஷன் ஃபார் விஐ யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நல்ல டெலகிராமில் இருக்க ஒரு ரெண்டு அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெண்டாவதாக சொல்ல போகிற அப்டேட் வந்து, முதல் முறையாக டெலகிராம் வந்து வாட்ஸ்அப்பை பார்த்து ஒரு காப்பி அடிச்சிட்டாங்க. அச்சோ, என்னடா இது, அப்படி என்னென்னு தானே பார்க்குறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, ஃபஸ்ட் அப்டேட் என்ன? நம்ம டெலகிராம் யூஸ் பண்ணும்போது அதிகமாக எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன? எனக்கு பேட்டரி அதிகமாக இழுக்குது, பேட்டரி அதிகமாக இழுக்குது. இல்லைனா இன்னொரு என்ன விஷயம் சொல்லுவாங்க, ஸ்டோரேஜ்ப்பா, ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பேட்டரி அதிகமாக இழுக்குதுல்ல, ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் டெலகிராமில் அப்டேட்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது என்ன நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெலகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்த கிளையண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ளே ஸ்டோரில் இருக்கிற. ஓகேங்களா? டெலகிராம் ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் நேவிகேஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ நான் செட்டிங்ஸில் தான் போகிறேன். செட்டிங்ஸில் போயிட்டு கீழே தொட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்டோரேஜ், கீழே தொட்டு பார்த்தீங்கன்னா chat settings, privacy and security, notification sound, data and storage. பார்த்தீங்களா, ஃபஸ்ட் இந்த ஆப்ஷன்லாம் இல்லை, இப்போ ஒரு மாதமாக தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? இதை திரும்ப நோட் பண்ணிங்கன்னு தெரியல. பவர் சேவிங், இந்த ஆப்ஷன் உள்ள நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஆப்ஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எவ்வளோ வந்து அந்த பவர் சேவிங்கிற ஆப்ஷன் வந்து டெலகிராமில் ஆன் ஆகணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எதெல்லாம் பவர் இழுக்கிற மாதிரி இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் ஆஃப் பண்ணிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டெலகிராம் மூலமாக உங்கள் ஃபோனோட சார்ஜர் இழுக்காது அதிகமாக. ஓகேங்களா? சேவ் ஆகும் நிறையா. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ரைட் க்ளிக் பண்ணுறேன். பவர் சேவிங் எனேபிள் பிலோ 20. எப்போ வந்தால் அதை, எப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்தால் பவர் சேவிங் வந்து எனேபிள் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் வந்து 20 வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ நம்ம வச்சுக்கலாம், எப்படி வைக்கிறதுனா, நீங்கள் டேக் பேக்காக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அப் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், டவுன்ஸ் இது பண்ணிங்கன்னா டிக்ரீஸ் ஆகும், ஜிஷியோவாக இருந்தால் வால்யூமில் இது பண்ணுறது, ஸ்லைடர் சொல்றதுல நீங்கள் அங்கே வச்சு பண்ணணும். ஓகேங்களா? 15 வச்சு டைப் ரைட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இதை பற்றி சொல்லும் பாருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த ஆப்ஷன் என்ன நம்ம பார்ப்போம், பவர் சேவிங் ஆப்ஷன்ஸ். இது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு முக்கியமான ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயங்கள் இருக்குது இதில். ஓகேங்களா? இப்போது இந்த இந்த பவர் சேவிங் ஆப்ஷன்ஸில் என்னென்ன இது உள்ளே போகக்கூடாது, அப்படி ரைட்ல ஸ்வைப் பண்ணிங்கன்னா இது ஹெட்டிங், இது உள்ள ரைட்ல ஸ்வைப் பண்ணிட்டு போட்டிங்கன்னா இது உள்ள ஒரு 4-5 ஆப்ஷன் இருக்கும். அதை எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஸ்டிக்கர்ஸ் இதுவும் ஆஃபில் இருக்கா? ரெண்டாவது பாருங்கள், அதுனா 2-3 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதுக்கான விளக்கத்தையும் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ இமோஜ் இருக்கு, சேட் இருக்கு, சேட் எல்லாமே ஆஃபில் தான் இருக்கு, சுவிட்ச் ஆஃப் காலும் சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கு. பாருங்க, எல்லாமே பேட்டரி சம்பிட்டு எல்லாமே ஆஃபில் தான் இருக்கு. இப்போ என்னன்னா, ஓகே இதெல்லாம் விட்டுருங்க. பவர் சேவிங் ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸ்டிக்கர்ஸ், இந்த ஸ்டிக்கர்ஸில் இருக்குது ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும்னா, இப்போ சில டிஃபால்ட்டாக ஆனில் தான் இருக்குது, நீங்கள் ஆஃப் பண்ணணும். எப்படி எப்படிலாம் ஆஃப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுதுல்ல, ஆஃப்னு சொல்லுதுல, அது மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா ரைட்டில் ஸ்வைப் பண்ணனா வந்தது இமோஜ் வராது. அதுக்கு பதிலாக அது சம்மந்தப்பட்ட ரெண்டு ஆப்ஷன் வரும். இப்போ ஸ்டிக்கர்ஸ் இருக்கிறது மாதிரி நான் கிளிக் பண்ணுறேன், அதுதான் 2 வந்து. ஓகேங்களா? இப்போ கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ரெண்டு ஆப்ஷன் காட்டும் ரைட்டில் ஸ்வைப் பண்ணால், அந்த இமோஜ் ஆப்ஷன் காட்டுறது, அது அப்புறமா தான் காட்டும். இதை திருப்பி வந்து நம்ம இந்த ஆப்ஷன் வந்து திருப்பி இது மேலே கிளிக் பண்ணால் தான் அந்த ஸ்டிக்கர்ஸோட ஆப்ஷன் மெனு வந்து க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா? ஆட்டோ கீபோர்டு, ப்ளே கீபோர்டு, இதெல்லாமே நாட் செக்கில் தான் இருக்குது. இதெல்லாமே செக் பண்ணிட்டு நீங்கள் திருப்பி வந்து இதே மாதிரி இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இது ஆன் படிச்சிடும். ஓகேங்களா? இதெல்லாமே நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் விஷயம், எல்லாமே நாட் செக் பண்ணுங்கள். இதுவும் நாட் செக்கு, நாட் செக்கு. ஓகே, இது ரெண்டு ஆப்ஷனும் நான் செக் பண்ணிட்டேன். அதனால் இப்போ நான் பண்ணுறேன், திருப்பி நான் பண்ணுறேன், ஸ்டிக்கர்ஸோட மெனு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். திருப்பி அதே மாதிரி கிளிக் பண்ணினா அந்த மெனு க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ரைட்ல ஸ்வைப் பண்ணுறேன். இப்போ பாருங்க, இப்போ போல இமோஜ் வந்துச்சு, ரெண்டாவது ஆப்ஷன் இமோஜ் வந்துச்சு. இப்போ இமோஜ் மேலே கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இமோஜ் அந்த இது மேலே கிளிக் பண்ணால் சேட் தானே வந்தது. இப்போ இமோஜ் பக்கத்தில் சேட் வராது, அந்த இமோஜிக்கான ஆப்ஷன்ஸ்லாம் வரும். பாருங்கள் அதில் இருக்க ஆப்ஷன் இதுலேயும் இருக்குது, சிலது நாட் செக்கில் தான் இருக்குது. இதெல்லாமே நான் டிக் பண்ணிட்டு இது பண்ணால் திருப்பி ரிவர்ஸ் கொடுத்தனா எல்லாமே வந்து
ஆன் படிக்கும். ஓகேங்களா, இது எல்லாமே நாட்டிக் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்கள் பேட்டரி வந்து அதிகமாக இழுக்காது. ஓகேங்களா, இதுவும் நாட் செக். அன் செக்கில் தான் இருக்குது, எல்லாமே நாட் செக்கில் தான் இருக்குது. திருப்பி ரைட்டில் சர்வ் பண்ணி பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்துடும். நான் அதுக்குனா அந்த ஆப்ஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் இந்த மெனு நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். இமோஜினு கிளியர் மாதிரி கிளிக் பண்ணுங்கள், அந்த மெனு க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் சாட் மூலமாக கிளிக். இப்போ சாட் பக்கத்தில் என்ன இருக்குது, கால் இருக்குது, கால் வராது. சாட் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா சாட் சொல்லாத மாதிரி கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் என்ன கேட்டுக்கோங்க, வால்பேப்பர் ரொட்டேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வருது. அந்த சாட்டோட மெனு செக்ஷன் இதெல்லாம் இது நாட் செக்கில் தான் இருக்குது. இதுவும் நாட் செக்கில் தான் இருக்குது. எல்லாமே நாட் செக் பண்ணி வச்சுக்கோங்க, பேட்டரி இழுக்காது. பாருங்க திருப்பி நீங்கள் லெஃப்ட் சைடுலாம் வந்ததெல்லாம் நிறைய வரும். ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இது வந்து இது க்ளோஸ் பண்ணி போனீங்கன்னா இன்னும் ஈஸியாக அர்த்தத்துக்கு போகலாம். அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உள்ளே போய் நம்ம பார்த்து டிக் பண்ணி நாட் டிக் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். இது எல்லாமே நாட் டிக் தான் பண்ணுவோம், சிம்பிளாக சொல்ல போனோம். சாட் மேல் கிளிக் பண்ணுறேன், இந்த மெனு க்ளோஸ் ஆகிடும். ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் இதில் இந்த மெனுவும் கிடையாது. நீங்கள் எப்படி மொழி வைக்கலாம், இது கிளிக் பண்ணிங்கன்னா ஆனே தான் ஆகும், மற்றபடி ஒன்றா வரும். பாருங்க ஆன் படி, இது இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். மிச்சதெல்லாம் இப்போ மூலம் தான் எல்லாமே ஆஃப் பண்ணி, ஓகே இது எல்லாமே ஆஃப் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பவர் சேவிங்கில் இதுதான். இதெல்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கிறது மூலமாக உங்களோட டெலகிராமோட சார்ஜர், உங்கள் ஃபோனில் அதிகமாக சார்ஜர் எடுத்து தான் இருக்கும். ஆனால் டெலகிராம் மூலமாக அதிகமாக எடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணுங்கள், டெலகிராம்லேருந்து சார்ஜர் உங்கள் ஃபோன்லேருந்து எடுக்காது. ஓகேங்களா, கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஏன் ஸ்க்ரீன் பிளாங்காக இருக்குன்னா என்கிட்ட கான்டாக்ட்ஸ்லாம் இருக்குது, கான்டாக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால தான் நான் கொஞ்சம் ஹைட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன அப்டேட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னடா வாட்ஸ்அப்பை பார்த்து டெலகிராம் முதல் முறையாக காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும், நம்ம ப்ரைவேட் செட்டிங்ஸில் வாட்ஸ்அப்பில் வந்து குரூப்பில் வந்து யாரெல்லாம் ஆட் பண்ணணுன்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இல்லை யாரும் ஆட் பண்ணக்கூடாதுனா நோ படி வச்சுக்கலாம். இதே மாதிரி தான் டெலகிராமில் பண்ண முடியும், உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா, ஸோ இப்போ வாட்ஸ்அப்பில் யாராச்சும் அது மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம், ஒருத்தர் ஆட் பண்ணுறோம். இப்போ நான் ஒரு அஞ்சு பேர் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு பேர் ஆட் பண்ணுறேன், அதில் ரெண்டு பேர் ஆட் பண்ணிட்டேன் ப்ரைவசி, அவன் கான்டாக்ட் லிஸ்ட்டில் நான் இருக்க மாட்டேன், இல்லை அவன் நோ படி வச்சிருப்பான், இது மாதிரி ரெண்டு விஷயத்துக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பான். குறிப்பிட்ட நபர் தான் ஆட் பண்ணுற மாதிரி வச்சிருப்பான் குரூப் சேனல்ஸ்லாம், டெலகிராமில் அதே மாதிரி தான் வச்சிருப்பான். வாட்ஸ்அப்பில் வந்து குரூப்பில் அவன் யார் ஆட் பண்ணுமோ அவன் தான் வச்சிருப்பான். ஸோ அவங்க இஷ்டப்படி தான் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அது பிரச்சனை இல்லை, அது ப்ரைவசிக்காக எல்லோரும் வைக்கிறது தான். இப்போ நான் சம்மந்தமே இல்லாமல் அவர் வந்து நோ படி, இப்போ எனக்கு தெரிஞ்ச நண்பர் வந்து நோ படி வச்சிருக்காரு, என்னால் வந்து அவர் ஆட் பண்ண முடியல. கடைசியாக என்ன கேட்கணும், இப்போ அஞ்சு பேர் ஆட் பண்ணும்போது மூணு பேர் ஆட் ஆகிடுவாங்க, மீதி ரெண்டு பேருக்கு மட்டும் கேட்கும் இன்வைட் லிங்க் சென்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வாட்ஸ்அப்பில் கேட்கும். ஓகேங்களா, ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தான் டெலகிராம்லேயும் கேட்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி தான் டெலகிராம்லேயும் நீங்கள் எவ்வளோ பேர்லாம் ப்ரைவேஸ் ஆன் பண்ணியிருக்கோம், நீங்கள் ஆட் பண்ணி ஒரு 50 பேர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 பேராச்சும் ப்ரைவேஸ் ஆன் பண்ணி வச்சிருக்கோம். அந்த 10 பேருக்கு ப்ரைவேட் இன்வைட் லிங்க் சென்ட் பண்ணுமான்ற மாதிரி டெலகிராமில் ஆப்ஷன் கேட்குது. இப்போ அதை நான் உங்களுக்கு இங்கே காட்டுறேன் பாருங்கள். இப்போ எனக்கு தெரிஞ்ச நம்பர் கீர்த்திக்குமார் சொல்கிறது இருக்கார். ஓகேங்களா சார், வந்து நோ படி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அவர் வந்து நான் இப்போ இந்த ஒரு குரூப்பில் ஆட் பண்ண போகிறேன், மாய்மி விஷின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது, இப்போ அந்த குரூப்பில் ஆட் பண்ண போகிறேன். ஆனால் என்னால் அவர் ஆட் பண்ண முடியாது, மிச்சம் நான் ரெண்டு பேரில் ஆட் பண்ணல, ஒருத்தர் மட்டும் ஆட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, ஸோ இவர் மட்டும் ஆன் பண்ணி வச்சிருக்காரு. இதே மாதிரி இவரை மாதிரி ஒரு 4-5 பேர் ஆன் பண்ணாங்கன்னா நான் ஆட் பண்ணுறதுல ஒரு 10 பேர் ஒன் செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஓகே ஆட் பண்ணுறதுல ஒரு 10 பேரில் ஒரு 3 பேராச்சும் இது மாதிரி ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோவாக போவோம், டெலகிராமில் லிங்க்காக போவோம், பப்ளிக் சேனலில் இருந்து அட்டன் போட்டு அந்த சேனல் பேரோட லிங்க்காகவும் போவோம். ஓகேங்களா, எப்படினாலும் போவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, நான் இவரை நான் கிளிக் பண்ணிக்கிறேன், கீர்த்திகுமார். இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன், டன்னு கொடுத்துருவேன். ஓகேங்களா, ஓகே ஆட் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லு. சரி, அவரை நம்ம ஆட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குது, ஆட் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குது. இது உங்களுக்கே தெரியும், அவர் அந்த குரூப்பில் இருக்கிற முன்னாடி 100 மெசேஜ்லாம் நம்ம பார்க்கணுன்ற மாதிரி ஆப்ஷன். ஓகேங்களா, அது விட்டுருங்க, அது வேணா டிக் பண்ணி, அது வந்து பழைய அப்டேட், அது அது நீங்கள் எதுவுமே நோட் பண்ணிக்கன்னு தெரியல. இப்போ நான் ஆட் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஆட் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் பாருங்க, அவர் வந்து ப்ரைவேஸ் மாதிரி ஆன் பண்ணி வச்சிருக்காரு, அதனால் வந்து என்னால் ஆட் பண்ண முடியல, இது மாதிரி வரும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டில் டெலகிராமில் எப்படி இருந்தால் ஆட் பண்ண முடியாதுன்னு ஆட் பண்ண முடியாது, அவ்வளோதான். ஓகே தான் கேட்கும், லிங்க்லாம் அவருக்கு ப்ரைவேட்டாக போகுதான். இப்போ பாருங்கள், லிங்க் ப்ரைவேட்டாக போகிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, வருதா,
எப்படி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ரைட்டில் ஸ்வைப் பண்ணிட்டே போகிறேன். இப்போது அவருக்கு இன்வைட் லிங்க் சென்ட் பண்ணுறீங்களா ப்ரைவேட்டில் அப்படின்ற மாதிரி கேட்குது. டேரெக்டாக இங்கேருந்து நம்ம ஆட் பண்ணுற இடத்துலேருந்து இன்வைட் லிங்க் அவருக்கு சென்ட் பண்ண முடியும். நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு 10 பேர் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். அதில் இவர் மட்டும் ப்ரைவேட் சென்ட் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ இவருக்கு மட்டும் இது மாதிரி காட்டும், மிச்சம் எல்லாமே ஆட் ஆகிடும். மீதி 9 பேர் ஆட் ஆகிடுவாங்க. இவருக்கு மட்டும் இது மாதிரி காட்டும். இந்த மாதிரி எவ்வளோ பேர் பண்ணியிருந்தாலும் அவ்வளோ பேருக்கு காட்டும். ஜஸ்ட் நீங்கள் செண்ட் மட்டும் கொடுத்தா போதும், போதும், எல்லாருக்குமே போயிடும். ஓகேங்களா, எல்லாருக்குமே போயிடும். யாரால ப்ரைஸ் ஆட் பண்ணி வச்சிருக்காங்களோ, நீங்கள் ஆட் பண்ணி செலக்ட் பண்ணவங்க யாரால ப்ரைஸ் ஆட் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே போயிடும். இப்போ பாருங்க, நான் இதை கிளிக் பண்ணிடுறேன். போயிடுச்சு, அவருக்கு போயிடுச்சு. நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். வெயிட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, நான் ஏன் பாஸ் போட்டேன், அது வந்து நான் பேக் வந்து போகிறதுக்குள்ள டைம் ஆகுறதுனால நான் பாஸில் போட்டேன். லிங்க் போயிச்சா, இப்போ பாருங்க, நான் கிளிக் பண்ணுறேன், உள்ள போய் கிளிக் பண்ணுறேன் பாருங்க. அவர் ப்ரைவேட்டாக லிங்க் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ அவர் வந்து பார்த்து வேணும்னா ஜாயின் பண்ணிப்பார். இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, பாய் எல்லாருக்குமே. நல்ல வீடியோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். ஓகேங்களா.